யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட இமானுவேல் ஆனல்டின் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டது. இந்த திட்டத்துக்கு ஆதரவாக 16 வாக்குகளும் எதிராக 24 வாக்குகளும் வழங்கப்பட்டன. இபிடிபி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, மணிவண்ணன் அணி மற்றும் புலட் என்பன கூட்டாக எதிர்ப்பு தெரிவிக்க 8 மேலதிக வாக்குகளால் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டது. 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது நேற்று சபையில் மாநகர முதல்வர் இ ஆனால்டினால் முன்வைக்கப்பட்டது. 1712 மில்லியன் ரூபா பெறுமதியிலான வரவு செலவு திட்டம் முன்மொழியப்பட்டது. அது தொடர்பான விவாதம் நிறைவடைந்த பின்பு பகிரங்க வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. மீண்டும் 2 வாரங்களுக்குள் ஆனால்ட் திருத்திய வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பித்து அது வெற்றி பெற்றால் மட்டுமே அவர் முதல்வராக பதவியில் தொடர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.